ஓம் தத்புருஷாஜ வத்மகே வக்கிரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹேஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது கடந்த நிகழ்ச்சியில் வந்து செங்குளவி கூடு கட்டுனா வீடு வாங்க முடியும்னு நம்ம ஹேஸ்ட்ரோவில் சொன்னக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய வீட்டில் இதே மாதிரி செங்குளவி கூடு கட்டி வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடச்சதுன்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுலேயே இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில பேர் செங்குளவி கூடு கட்டுது நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க, நாமளும் சொந்த வீடு வாங்குவோம் அப்படின்னு வீட்டில் வந்து மனைவி சொல்லும் பொழுது கணவர் அதையெல்லாம் கண்டுக்காமல் குளவி கூடு கட்டுறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தார் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறமான 2 மாதத்துக்குள்ளே நாங்கள் வீடு வாங்கினோம், நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எங்களுக்கு டெய்லி வந்து வருமானத்தில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வருமானத்தில் மிச்சம் அப்படிங்கிறது சேமிப்புங்கிறது 100 ரூபா கூட இல்லாமல் இருந்தது எங்கள் வீட்டுக்காரர். ஆனால் அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு 2 மாதத்துக்குள்ளே சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததுங்க செங்குளவி கூடு கட்டி அப்படின்னு சொன்னீங்க. இதுவெல்லாம் வந்து நான் சொன்னதுனால நடந்ததுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, இதுவெல்லாம் சாஸ்திரம் சொன்னது. சகுன சாஸ்திரமாக இருந்தாலும் சாஸ்திரமாக இருந்தாலும் ஜாதகமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான சாதகமான நன்மையை உண்மையோடு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் ஹேஸ்ட்ரோ 360 அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கடந்த நிகழ்ச்சியில் வந்து ஆயுத பூஜையை பற்றி விஜயதசமி பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது அதற்குண்டான விஷயங்களை வந்து ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி எளிமையாக புதுமையாக அதே சமயம் உறுதியான வழிபாடுகள் மூலமாக மேன்மைகள் கிடைச்சிது, மனசுக்கு சந்தோஷம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கும் சந்தோஷம். நீங்கள் எத்தனை பேர் எந்த மாதிரி சாமி கும்பிட்டிருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனையை நான் அனுதினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சிட்ருக்கிறேன், அதுதான் உண்மை. உங்களையோ உங்களுடைய குலதெய்வமோ தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய அத்துணை பேருடைய குலதெய்வத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பொதுவான உண்மை. இனி இன்றைய நிகழ்ச்சியில் நான் பார்க்க போகிறது, நிறைய கேள்விகளுக்கு நிறைய விமர்சனங்கள் கொடுத்தவங்க, நிறைய பாராட்டு சொன்னவங்க, நிறைய பக்குவப்படுத்தின எல்லோருமே வந்து நிறைய பேர் கேட்குறது, சார் காசிக்கு எந்த வயசில் போகலாம், திருமணம் ஆனதுக்கப்புறம் காசி போகிறது நல்லதா, அல்லது திருமணத்துக்கு முன்னாடி காசிக்கு போகணுமா, அல்லது திருமணத்துக்கு முன்னாடி காசிக்கு போகலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக ஹேஸ்ட்ரோ 360 நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சுருக்கீங்க. பொதுவாக காசி அப்படிங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாகவும் அகில உலகத்திலேயே மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கக்கூடியது காசி ஒன்று தான் அப்படிங்கிறது கண்ணியமாக இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு மிக சக்தி வாய்ந்தது. சாதாரண தண்ணீராக இருந்தால் அதை தண்ணீர்னு நினச்சிக்கலாம், அல்லது நம்ம ஒரு சில சுத்தப்படுத்தி அதை பன்னீராக மாற்றிக்க முடியும். ஆனால் காசியில் இருக்கக்கூடிய கங்கையில் வரக்கூடிய நீர் வந்து சிவனுடைய பார்வைப்பட்டு 33 கோடி தேவர்களுடைய அனுகிரக ஆசையோடு வரக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறதுனால அந்த கங்கையில் நீங்கள் முக்கல் போட்டால் உங்களுடைய கர்ம வினைகள் விலகக்கூடிய அல்லது தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் விலகக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் கிடைக்குது அப்படிங்கிறது தான், பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருந்துட்டு இருக்குது. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பரிகார ஸ்தலமாகவும் புண்ணிய ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய ஏன் இன்னும் ஒரு சில பரிகாரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு, வெல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு, சொல்ல முடியாத சோதனைகளுக்கு, வெல்ல முடியாத வேதனைகள் அனைத்திற்குமே வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிகாரங்களை காசிகள் செய்யும் பொழுது கை மேல் பலன் கிடைக்குது அப்படிங்கிறதும் யதார்த்தம் தான். ஏன்னா காசியில் மட்டும்தான் இடுகாடும் இருக்குது சுடுகாடும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க. அந்த மாதிரி அற்புதம் வாய்ந்த தெய்வ சக்தியும் பிரம்ம சக்தியும் பஞ்சலோக சக்தியும் 33 கோடி தேவருடைய அனுகிரக பார்வை நிறைந்த அற்புதம் நிறைந்த அந்த காசி ஸ்தலத்துக்கு வந்து எந்த வயசில் போகலாம் அப்படிங்கிறது, திருமணத்துக்கு முன்னாடி போகலாமா திருமணத்துக்கு அப்புறம் போகலாமான்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது பொதுவாகவே பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட வேண்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வயது காரணம் கிடையாதுங்க, எந்த வயசாக இருந்தாலும் நம்ம தாராளமாக காசிக்கு போகலாம். பிறந்த குழந்தையாக இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையானவற்றை பிரார்த்தனை வைக்க முடியாது, அந்தளவுக்கு விவரம் பத்தாது. அதனால் பொத்தாம் பொதுவாக நம்ம வந்து அம்மா அம்மான்னு கத்துவோம். அதற்கப்புறம் நீங்கள் வளர்ந்து வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை, ஒவ்வொரு விதமான புண்ணிய ஸ்தலங்கள், ஒவ்வொரு விதமான பரிகார ஸ்தலங்கள், அல்லது மொத்தமாக நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் யதார்த்தம். அப்படி இருக்கும்பொழுது
அதாவது இந்த காசி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கர்ம வினைகள் போகக்கூடிய மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு முறையேனும் காசியில் கால் வைக்கணும்னு சொல்லக்கூடிய சாஸ்திரம் வந்து திருமணத்திற்கு முன்னாடி போகலாமா பின்னாடி போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வயசு எந்த வயசாக இருந்தாலும் காசிக்கு போகலாம், அதாவது திருமணத்துக்கு முன்னாடி போகலாம் பின்னாடி போகலாம்னு கிடையாதுங்க. பொதுவாகவே திருமணத்திற்கு அப்புறம் காசிக்கு போகிறது மிகப்பெரிய புண்ணியம் மட்டுமல்ல கண்ணியத்தோடு சேர்ந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீக அமைப்பு. அதில் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து போகக்கூடாது அப்படின்னா தாராளமாக போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா போகலாங்க. ஆனால் காசிக்கு போகும் பொழுது திருமணத்துக்கு முன்னாடி அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி அல்லது திருமணத்துக்கு பின்னாடி இளம் வயதாக இருந்தாலும் சரி அந்த முதுமை அப்படிங்கிற வயதை வந்து தொடுவதற்கு முன்பாக நீங்கள் காசிக்கு போனீங்க அப்படின்னா அந்த காசியில் புனித நீராக 33 கோடி தேவருடைய புண்ணிய தீர்த்தமாக ஈசனுடைய நெற்றிக்கண் படுகிற அந்த கங்கை தீர்த்தத்தில் வந்து நீங்கள் நீராடும் பொழுது அந்த நீராடி முக்குள் போட்டு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு மேலே வரும் பொழுது எதிரில் வர்றாங்க இல்லையா, அதே கங்கை நீரில் முக்குள் போடுறதுக்காக வர்றாங்க இல்லையா, அவங்க மேலே உங்களுடைய பாதமோ உங்களுடைய உடம்போ உங்களுடைய வஸ்திரமோ படாத வகையில் நீங்கள் வந்து இந்த பிரார்த்தனை வச்சுக்கணும். காசி விஸ்வநாதரை வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த கங்கையில் மூழ்கினதுக்கப்புறம் அடுத்தவங்க மேலே படாமல் அடுத்தவங்க மேலே உங்கள் திரேகம் அதாவது தேகம் படக்கூடாது உங்களுடைய வஸ்திரம் படக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் பார்வை கூட வந்து வேறு மாதிரியான ஒரு அமைப்பில் பார்வை இருக்கக்கூடாது. அப்படி வந்து ஒரு பக்தியோடு சுத்தமாக அப்படிங்கிறத விட பக்தியோடு வந்து இந்த காசி விஸ்வநாதரை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். காசியில் கங்கையில் மூழ்கு போட்டதுக்கப்புறம் அதற்கப்புறம் இந்த காசியில் வந்து முக்கியமாக கர்ம வினைகள் தீருது அப்படிங்கிறத விட காலம் காலமாக இருக்கக்கூடிய வினைகளும் காலங்காலமாக இருக்கக்கூடிய பாபங்களும் காலம் காலமாக இருக்கக்கூடிய சாபங்களுக்கும் விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காசியில் இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும். காசியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட வந்து ஒரு சில பரிகாரங்கள் அதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில பரிகாரம் பண்ணிக்கிறோம், நமக்கு தெரியாத மந்திரம் சொன்னாலும் நம்ம வந்து பரிகாரங்கிற பேரில் ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் பொதுவாகவே கால பைரவர் சன்னதியில் வந்து காலடி வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது காசியில் மிக மிக சிறப்பாக்கும். இதெல்லாவற்றுக்கும் மேலாக நான் காசிக்கு போகிறேன் சார், கங்கையில் மூழ்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன், என் மனசுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் கஷ்டத்தை சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிறேன், அப்படி வேண்டும் பொழுது எனக்கு வந்து அந்த புண்ணியம் கிடைக்குமா, கர்ம வினைகள் தீருமா, பாவங்கள் விலகி புண்ணியங்கள் நமக்கு சேருமா, எனக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் விலகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக காசியில் வந்து நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் மந்திரம் சொல்லித்தான் பிரார்த்தனை பண்ணணும் கிடையாதுங்க, மண்டி போட்டு கதறி பிரார்த்தனை பண்ணினாலும் கடவுள் கை கொடுப்பார், கடவுள் காப்பாற்றுவார், கடவுள் கரை சேர்த்துவார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது இன்னும் சில பேர் அதாவது பொத்தான் பொதுவாக காசிக்கு போனால் ஏதோ ஒன்று விட்டுட்டு வரணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது. அது உண்மைதான், சாஸ்திர ரீதியாகவே காசிக்கு போனோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சுக்கக்கூடிய சாஸ்தாங்கமான உண்மை. ஆனால் நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அந்த உண்மையை நமக்கு நன்மையாக பயன்படுத்தாமல் தவறாகவோ எதிர்மறையாகவோ அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த மாதிரி பண்ணுறோம், காசிக்கு போனால் ஏதாவது ஒரு பொருளை கட்டிக்கிற வஸ்திரத்தை வந்து கங்கையில் விட்டால் போதும் நமக்கு இருக்கக்கூடிய பாவம் விளைகிறோம் நினச்சிக்கிறோம், அல்லது வேறு வகையான விஷயங்களை பண்ணுறோம், அல்லது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் கூட நான் வெளியூர் போயிட்டுருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி போயிட்டுருக்கும்பொழுது பொள்ளாச்சி பயணத்தில் இடையில ஒரு இடத்துல சாப்பிடும் பொழுது சார் நான் காசிக்கு போய் ஏதோ ஒன்று விடணுங்கிறதுக்காக நான் வந்து அசைவம் சாப்பிடாமல் நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. அவருடைய வயசு வந்து 77, 77 வயசில் வந்து அசைவம் சாப்பிடாமல் இவர் விடுறது வேண்டியதில்லை, தாராளமாகவே அவருடைய உடம்புக்கு அசைவம் சேராது அப்படிங்கிறத யதார்த்தம். அதனால் நீங்கள் சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்தை வந்து விட்டுட்டு வர்றது மட்டுமே காசியில் விட்டதாக கிடையாதுங்க, அதற்கான புண்ணியம் கிடைக்காது. பொதுவாகவே காசிக்கு போனால் ஏதாவது ஒன்றை விடணும்னு சொன்னது வஸ்திரத்தையோ அல்லது சாப்பிடக்கூடிய சாப்பாடு போஜனத்தையோ கிடையாதுங்க, அதாவது உங்களுக்கு உங்களையும் அறியாமல் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம், ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை வந்து விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான். பொதுவாக மனுஷனாக பிறந்தாங்கன்னா நிறைய பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இருந்துகிட்ருக்கும், அதற்கு மேலே நல்ல பழக்கங்கள் இருந்துகிட்ருக்கும். கெட்ட பழக்கமே இல்லாத மனசால் பார்க்க முடியாது, கெட்ட பழக்கம் இல்லாத மனசால் ஒரு ஆபத்தாகவும் வந்துகிட்ருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம், எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முன்கோபம் இருக்கும். அந்த மாதிரி முன்கோபமோ அல்லது தேவையில்லாத விஷயமோ அல்லது அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஏற்றுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் இல்லையா, அந்த குறை அப்படிங்கிற கெட்ட பழக்கத்தை விட்டு விட்டு வரக்கூடிய பாக்கியத்தை காசியில் ஏற்படுத்திங்க, அது மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு நேரம் சாப்பாடு விடுறதோ அல்லது போட்டுக்கிற வஸ்திரத்தை விடுவதோ உங்களுக்கு காசியில் விடுவதற்குண்டான புண்ணியம் கிடைக்காது. உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்களை அல்லது நல்ல பழக்கங்களை வந்து மேம்படுத்திக்கிறதுக்காகவோ அல்லது கெட்ட பழக்க வழக்கங்களை வந்து தீர்த்துக்கிறதுக்காகவோ அல்லது கெட்ட பழக்கங்களை தப்பித்துக்கிறதுக்காக உதாரணமாக வந்து
வந்து நாங்கள் புகைப்பிடிக்கிறோம் அல்லது மது அருந்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கும் இல்லையா, நீங்கள் விடோன்னு நினச்சா கூட விட முடியாத அந்த கெட்ட பழக்கத்தை, உங்களை தொட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விடக்கூடிய மிகப்பெரிய அஸ்திரம் காசியில் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. நீங்களே நினச்சால் கூட விட முடியாத அந்த கெட்ட பழக்கத்தை வந்து கண்டிப்பாக விடக்கூடிய அமைப்பு இந்த காசி என்ற புண்ணிய ஸ்தலத்திற்கும் பரிகார ஸ்தலத்திற்கும் நிச்சயமாக வந்துட்டு இருக்குது. அந்த காசிக்கு போகும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க மேலே காசி தீர்த்தத்தில் நீராடினதுக்கப்புறம் அடுத்தவங்க மேலே உங்கள் திரேகம் படக்கூடாது, வஸ்திரம் படக்கூடாது. அதுக்கப்புறம் காசியில் வந்து காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கணும். அதற்கப்புறம் காசியில் வந்து எதை விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டிருக்கிற வஸ்திரத்தையோ அல்லது வேறு பொருளையோ விடுவதை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கடவுளுடைய அருள் கண்ணியமாகவும் புண்ணியமாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறதோ யதார்த்தம். எது எப்படி இருந்தாலும் காசிக்கு போன அத்தனை பேர்த்துக்குமே புண்ணியம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா, புண்ணியம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.